ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் சென்னை டு பேங்காக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ விசா பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த நான் வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அது இ விசாவாக இருக்கட்டும், இல்லைன்னா விசா நிறைவேலாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஸோ இதை பற்றி ஒரு கூடுதல் வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நிறைய நாள் வந்து வீடியோ போடலை. ஸோ இன்னையிலேருந்து நான் வந்து இதை பற்றி வந்து ஒரு சீரியஸான வீடியோஸ் போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து தாய்லாந்து இல்லைன்னா பேங்காக் வந்து, ஸோ ரொம்ப சீப்பரான ஆப்ஷனில் உங்களுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு உள்ள ஒரு மொத்த ஐடியாவை வந்து ஸோ இந்த சீரீஸில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதில் வந்து எப்படின்னா, எவ்வளோ நீங்கள் சீப்பரான ஆப்ஷனில் வந்து, ஸோ நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து சீப்பரான ஆப்ஷனில் வந்து எப்படி உங்களுக்கு இது பண்ண முடியும், ஸோ அதுக்கு பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன். சரி, இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். சரி, இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம இன்னும் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கரன்சி. ஸோ நீங்கள் வந்து பேங்காக் போகிற டைமில் வந்து ஸோ கரன்சி இவ்வளோ வருது. ஸோ இந்தியன் கரன்சி வந்து அங்கே வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரன்சியை வந்து எப்படி நீங்கள் கொண்டு போகலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரன்சி, ஸோ பேங்காக்கு நீங்கள் போகிற டைமில் வந்து ஸோ என்ன டைப்பான கரன்சி எடுத்துகிட்டு போகலாம், ஸோ கரன்சி எடுத்துகிட்டு போகிறது நல்லதா, இல்லைன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறது நல்லதா, இல்லைன்னா ஃபாரெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறது நல்லதா, ஸோ இதை பற்றி உள்ள கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி உள்ள கன்ஃபியூஷனில் வந்து ஒரு சின்ன அளவு வந்து தீர்க்கறதுக்கு நான் இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஸோ நார்மலாக வந்து ஒரு மூணு டைப்பாக தான் நம்ம வந்து கரன்சி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப் என்னன்னு சொல்லி போனால், இந்தியன் கரன்சி, இந்திய ரூபாயை வந்து நம்ம தாய்க்கு கொண்டு போகிறது. ஸோ அப்படி கொண்டு போனால் என்ன ஆகும்? ஸோ நான் அதை வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா இந்தியன் கரன்சிக்கு வந்து பேங்காக்கில் டிமாண்டே இல்லை. ஸோ டிமாண்ட் இல்லாத ஒரு கரன்சிக்கு வந்து உங்களுக்கு குறைவான ரேட்டு தான் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியன் ருபியை கொண்டு நீங்கள் வந்து பேங்காக் ஏர்போர்ட்டுக்கு போன டைமில் வந்து என்ன ஆகுன்னா, ஸோ அவங்க அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஏற்கனவே ரொம்ப லோவான ரேட் தான் கொடுப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து ப்ரிஃபரபிளாக இல்லவே இல்லை. ஸோ அதனால ஏர்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இந்தியன் ருபீஸை நீங்கள் கொண்டு போகிறது வந்து நல்ல ஆப்ஷனே இல்லை. ஸோ இந்தியன் ருபீஸை அங்கே நீங்கள் ஏர்போர்ட்டில் மாற்றினாலும் சரி, ஸோ இல்லைன்னா நீங்கள் தாய்லாந்தில் வெளியில் நீங்கள் போனால் கூட ஓரளவு சுமாரான ரேட் தான் கிடைக்கும். நீங்கள் சூப்பர் ரிச் இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸை வந்து நீங்கள் தாய்லாந்து வெளில பேங்காக்கில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கே ஆனால் நீங்கள் அங்கே போனால் கூட உங்களுக்கு இந்தியன் ருபீஸுக்கு வந்து நல்ல ரேட் வந்து கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு குறைவு தான். ருபீஸை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் சென்னை டு பேங்காக் போகிறீங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து நீங்கள் ஒருவேளை ஸ்ரீலங்கா போகிறீங்க, ஸ்ரீலங்கா லேயர் ஓவர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விசா எடுத்துருக்கீங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் விசா ஏதோ ஒன்று எடுத்துருக்கீங்க. ஸோ அப்படினாலும் உங்கள் லேவர் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஸோ நீங்கள் இல்லைன்னா ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் வந்து உங்கள் நீங்கள் இருக்கீங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஏர்போர்ட்டில் இருக்கீங்க, அந்த டைமில் வந்து ஸோ ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் உங்களுக்கு ஏறணும் அப்படின்னு உள்ள டைமில் வந்து ஸோ நீங்கள் இந்தியன் ருபீஸை கொண்டு போனால் வந்து அங்கே உள்ள இதில் கொண்டு மாற்ற முடியாது. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து ஸோ இந்தியன் ருபீஸோ தாய் பாத்தோ வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்தியன் ருபீஸை வந்து நீங்கள் கொண்டு போகிறது வந்து ஸோ ரொம்ப ப்ரிஃபரபிளான ஆப்ஷன் இல்லவே இல்லை. ஸோ ஒரு லாஸ்டான ஆப்ஷனாக வந்து வேணான்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்தியன் ருபீஸை வந்து கொண்டு போகிறது வந்து என்ன பொறுத்தவரை சரியான ஆப்ஷன் இல்லை. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற டைமில் வந்து யூஎஸ் டாலர். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபிளாகிட்ட எல்லாருமே சொல்லுது வந்து யூஎஸ் டாலரை வந்து ஸோ இந்தியன் ருபீஸை வந்து இங்கே வச்சு எங்கேயாவது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் யூஎஸ் டாலர் மாற்றுங்க. யூஎஸ் டாலர் மாற்றிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை தாய்க்கு கொண்டு போய் தாயில் வந்து நீங்கள் யூஎஸ்டிக்கு வந்து நல்ல ரேட் கிடைக்கும். உண்மையாக சொல்ல போனால் தாயில் வந்து நல்ல யூஎஸ்டிக்கு வந்து நல்ல ரேட் கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ்டி எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரேட் கிடைக்காது. ஸோ நார்மலாக சொல்ல போனால் லோவர் டினாமினேஷனுக்கு வந்து பெரிய அளவு நல்ல ரேட் கிடைக்காது. ஆனால் ஹையர் டினாமினேஷன் ஒரு 100 யூஎஸ்டி எல்லாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்ல ரேட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெண்டு தடவை வந்து கன்வர்ஷன் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கரன்சியை வந்து நீங்கள் யூஎஸ்டிக்கு மாற்றுறீங்க, யூஎஸ்டியை வந்து தாய் பாத்துக்கு மாற்றுறீங்க. ஸோ நீங்கள் எல்லா லாபத்துக்கும் உங்களுக்கு வந்து யூஎஸ்டி வந்து தாய்க்கு கிடச்சா கூட உங்களுக்கு வந்து அது இதாகாது. ஏன்னா கன்வர்ஷன் ரேட்டில் வந்து அங்கே ஜிஎஸ்டி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பல சார்ஜஸ் அதில் போயிருக்கும். ஸோ அங்கே ஒரு கண்ட்ரிக்கு டேக்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி கன்வர்ஷன் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சார்ஜஸ் எல்லாம் ஆகிற டைமில் வந்து ஸோ உங்களுக்கு எப்படி நஷ்டத்தெலாம் முடியும்? ஸோ யூஎஸ்டி வந்து ப்ரஃபரபிள் இல்லை. ஸோ ஆனால் வந்து நீங்கள் யூஎஸ்டிக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது லேவர் இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது லேவர் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் யூஎஸ்டி கொண்டு போனீங்கன்னா அங்கே வந்து யூஎஸ்டி வச்சு உங்களை ஈஸியாக ஷாப் பண்ணிடலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஏர்போர்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா இருந்தால் கூட, நீங்கள் ஒரு காஃபி குடிக்கணுமா எது இல்லை ஏதாவது சாப்பிடணும் அப்படி ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த இது பிரயோஜனப்படும். ஸோ ஆனால் ஏன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா கை கமிஷன் சார்ஜஸ் இது பண்ணுவாங்க. என்ன தெரியுமா, நார்மலாக வந்து சொல்லப்போனால் ஒரு இந்தியன் பேங்க் இஷ்யூ பண்ண ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அங்கே யூஸ் பண்ண வந்து ஒரு 500 ருபீஸ் வந்து உங்களுக்கு கமிஷன் வந்து எடுப்பாங்க.
ஸோ நார்மலாக வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கேரி பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இல்லைன்னா வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப அதிலே போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பேங்க்ஸ் வந்து அவ்வளோ இது இல்லை, உங்களுக்கு ஏதாவது சின்ன இஷ்யூ ஆனால் கூட ரொம்ப டைம் வந்து ப்ராசஸிங் எடுக்கும். ஸோ அது கூட நீங்கள் யோசிச்சுருங்க. ஸோ அடுத்து என்னென்னா, அடுத்து இருக்கிறதுலே நான் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ஆப்ஷன் என்னென்னா, இங்கே வச்சே நீங்கள் வந்து இந்தியன் கரன்சியை வந்து தாய் பாத்துக்கு மாற்றிருப்போங்க. ஸோ தாய் பாத்துக்கு வந்து இந்தியன் கரன்சிக்கு வந்து தாய் பாத்துக்கு வந்து நல்ல ரேட் கிடைக்குமா இங்கே நம்ம சென்னையிலையோ எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா, சென்னையிலையோ திருச்சியிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ ஏதாவது சிட்டிஸில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்ல போனால் ரேட் வந்து பெரிய அளவில் கிடைக்காது. ஸோ ஏன்னா உண்மையாக தான் சொல்கிறேன், ரேட் வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தாய் ஒரு யூஎஸ் டாலரை வந்து நீங்கள் ஒரு தாய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு மாதிரிங்க. ஸோ அதில் எவ்வளோ ரேட் கிடைக்குதோ அந்த ரேட்டை வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இருக்கிறதுலே ஓரளவு பெட்டரான ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான் என்னை பொறுத்தவரை சொல்ல போனால். ஸோ இது நீங்கள் மாற்றுறீங்கன்னா எப்படி மாற்றுங்கன்னா, ஒவ்வொரு ரேட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் அங்கே இருக்கும். ஸோ சில ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் போனீங்கன்னா அவங்க கை லெவலில் வந்து கமிஷன் எடுப்பாங்க. ஸோ நல்லதாக ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி, ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து ஸோ எந்த ரேட்டில் வந்து நல்ல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, எந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து நல்ல ரேட் தராங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்க எந்த ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ரேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ரேட்டில் வாங்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதில் வந்து நிறைய கமிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குறது நல்லது. ஸோ அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே பில்லு வச்சுருங்க கையில். ஸோ பில் வந்து அங்கே கேட்பாங்களா அப்படின்னு உள்ள ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ பெரிய அளவில் வந்து இந்த பில்லை கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த 10,000 பேக்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போனோம் அந்த இது வந்து எல்லாம் பெரிய அளவில் செக் பண்ணுறதுன்னா இல்லை. ஆனாலும் ஒரு சேஃப்டியான ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பில்லை வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ ஏன் வந்து இந்த தாய் பாத்தை வந்து நீங்கள் அங்கே கேரி பண்ணுறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல போனேன். ஸோ அங்கே போன பிறகு உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஸோ என்னென்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு விசா நிறைவில் எடுக்கிறீங்க, இல்லைன்னா இ விசா எடுக்கிறீங்க. இ விசா எடுத்தோன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. ஆனால் வந்து நீங்கள் விசா நிறைவில் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து சிம் கார்டு எடுக்கிறீங்க. ஸோ சிம் கார்டை பற்றி இன்னொரு வீடியோ நான் கிளியராக போடுறேன். ஸோ நான் எப்படி சிம் கார்டு எடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கிளியராக போடுறேன். ஸோ நீங்கள் வந்து சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, இது இல்லைன்னா அங்கே வந்து விசா நிறைவுகளுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆகும். ஸோ ஒரு 1,000 பேக் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த 1,000 பேக் வந்து அங்கே ஆகும், இல்லைனா 2,000 பேக் சம்திங் எவ்வளோ அங்கே சார்ஜ் இருக்குதோ அந்த சார்ஜ் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது வரும். ஸோ விசா நிறைவுகளுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா, நீங்கள் சிம் எடுக்கிறீங்க. ஸோ சிம்முக்கு வந்து 300 பேக் சம்திங் வரும். ஸோ இது இந்த அமௌண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் கேஷாக வந்து நிறைய அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் வச்சு நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால வந்து ஸோ நீங்கள் வந்து தாய் பாத் வந்து கேரி பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, மெயினாக வந்து நீங்கள் எப்படியும் ஒரு சொர்ணபூமி ஏர்போர்ட் இல்லைன்னா டான்மங்க் ஏர்போர்ட், ரெண்டு ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து இறங்குவீங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் எங்கே இறங்கினோடனா நீங்கள் வந்து ஒன்று வந்து சென்ட்ரல் பேங்காக் எங்கேயாவது போய் தான் ஆகணும். ஸோ உங்கள் ஹோட்டல் வந்து கண்டிப்பாக வந்து எங்கே ஒரு சென்ட்ரல் பேங்காக் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வந்து டாக்ஸி வேணும். ஸோ டாக்ஸி வந்து நீங்கள் தாய் பார்த்து வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்ல போனால், ஸோ டாக்ஸி யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் ஏர்போர்ட் வந்து அரைவில் இறங்குவீங்கல்ல, அந்த அரைவில் கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஏஆர்எல் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் போகும். ஸோ இது ஏஆர்எல் டிக்கெட் எடுத்துனா கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸ் சம்திங் தான் வரும் இந்தியன் மணிக்கு வந்து. ஸோ 45 பாக்ஸ்னு நினைக்கிறேன். இந்த 45 பாக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேராக வந்து ஃபயாத்தான்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்து உங்களை கொண்டு போயிடும். ஸோ நார்மலாக ஒரு கெவியான லக்கேஜ் இருக்குது, எப்படி நான் வந்து இந்த ட்ரெயினில் வந்து இது பண்ணுறதுன்னு அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு 100 மேற்பட்ட பேர் வந்து இந்த லக்கேஜ் யூஸ் பண்ணி தான் அதில் ஏறுறாங்க. ஸோ பெரிய அளவில் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைமில் ஏறினீங்கன்னா, ஸோ நார்மலாக அது ஒரு நீளமான ஒரு க்யூ இருக்கும். இந்த க்யூவில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதில் அந்த லக்கேஜ் அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் அந்த ப்ரிஃபரபிளாக ஒரு ஆப்ஷனாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை ஸோ அதில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு கிளியரான ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து எல்லாருமே வந்து அங்கே டாக்ஸி பிடிப்பாங்க. ஸோ டாக்ஸிக்கு வந்து நியர்லி வந்து 1,300 இந்தியன் மணிஸில் பார்த்து 1,300 ருபீஸ் வந்து நீங்கள் ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஒரு சாயத்தாயில் இருந்து இல்லைனா சில போனால் நீங்கள் எங்கே வந்து ஹோட்டல் எடுத்துருக்கீங்களோ இந்த ஹோட்டலுக்கு உள்ள ரேட்டு கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சீப்பரான ஆப்ஷனாக என்ன சொல்கிறோம்னா ஏஆர்எல் ரோட். ஸோ இது எல்லாருமே வந்து நார்மலாக வந்து இந்தியன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் உள்ளவங்க வந்து பெரிய உள்ளவங்க இடம் தெரியலை அப்படின்னு உள்ள ஒரு காரணத்துக்கு வேண்டி வந்து யாருமே வந்து அந்த ஏஆர்எல் ரோடை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சீப்பரான ஆப்ஷன், 100 வந்து உங்களுக்கு சென்ட்ரல் பேங்குக்கில் போயிடலாம். ஸோ நார்மலாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டாக்ஸிக்கு வந்து எவ்வளோ ரூபாய் கொடுக்க வேண்டியதுன்னா 1,300 சம்திங் ருபீஸ் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த ரூபாய் வந்து உங்களுக்கு லாபப்படுத்தலாம். ஸோ
உங்கள் ஒரு ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் ஆப்ஷனில் எனக்கு போய் ஆகணும் அப்படின்னு உள்ள சுச்சுவேஷனில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அது நீங்கள் தாய் பார்த்துலாம் கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு ஹோட்டல் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கலாம், இல்லை நாங்கள் போய் புக் பண்ணலாம், எதுக்கு இருந்தாலும் ஸோ உங்கள் ஒரு கீ கொடுப்பாங்க, அந்த கீக்கு வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் சம்திங் கொடுக்கணும். ஸோ அது வந்து 500 ருபீஸ்லேருந்து இல்லைனா 500 பாக்கத்துலேருந்து 2000 பாக்கத்து வர போகலாம். ஸோ நீங்கள் எந்த டைப்பான ஹோட்டல் புக் பண்ணுறீங்க, 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் இந்த மாதிரி எந்த டைப் ஹோட்டல் புக் பண்ணுறீங்க அந்த கணக்குக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கேஷ் எடுத்துடும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்கள் கையில் வந்து போகுது. ஸோ அதனால வந்து இந்த தாய் பாக்ஸ் வந்து கேரி பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் உடனே வந்து உங்களை மாற்றலாம், உங்களுக்கு உடனே வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக இருந்து ஒரு ஏர்போர்ட்லேருந்து இங்கே இறங்குற டைமில் வந்து கண்டிப்பாக டயர்டாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த தாய் பாக்ஸ் மாற்றினீங்கன்னா ஸோ உங்களுக்கு இஷ்யூ ஒன்றுமே இல்லை, நேரடியாக உங்களுக்கு ஈஸியாக எல்லா இடத்துலையுமே தாய் பாக்ஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் யூஎஸ்டியை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டில் நல்ல ஆப்ஷன் இல்லை. நீங்கள் யூஎஸ்டி கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டில் நல்ல ஆப்ஷன் இல்லை, நல்ல ரேட் தர மாட்டாங்க. ஸோ யூஎஸ்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஎஸ்டியை வந்து ஏர்போர்ட்டில் நல்ல ஆப்ஷன் இல்லை, ஓரளவு ரேட்டு குறையும். உங்களுக்கு வந்து பெரிய அளவில் அந்த ரேட்டு இஷ்யூ பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு, கொஞ்சம் அளவில் வந்து ரேட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லாஸ் ஆனால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் ஏர்போர்ட்டில் மாற்றுங்க, ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஆனால் உங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்டி கொண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் சூப்பர் ரிச்சில்தான் கொண்டு போய் மாற்ற வேண்டியது வரும். சூப்பர் ரிச் அது மாதிரி நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, இஸ் இதில் இங்கே தான் கொண்டு போய் மாற்ற வேண்டியது வரும். ஸோ அது அவுட் சைட்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் மாற்றுற டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு கன்வர்ஷன் ரேட் வரும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு அடுத்து வந்து டேக்ஸ் பிடிக்க வேண்டியது வரும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு தாய் பார்த்து அங்கே தேவையாக இருக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து அதை யூஎஸ்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஆனால் கூட உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை சொல்ல போனால் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து தாய் பார்த்துல கேரி பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்தே மாற்றிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் தாய் பார்த்துல கேரி பண்ணுங்கள். ஸோ முடிச்ச அளவு தாய் பாத்தில் கேரி பண்ண பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து இந்த ஃபாரெக்ஸ் இருக்குல்ல, நீங்கள் ஃபாரெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுங்க, இல்லை கிரெடிட் கார்டு இருக்கா டெபிட் கார்டு இதை யூஸ் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணுற டைமில் வந்து ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேஷ் லோட் பண்ணியிருக்கேன். ஒரு உண்மையாக அதை எப்படி நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஷாப்பிங் நீங்கள் பேங்காக்கு நீங்கள் போய் வந்து ஷாப்பிங்கோ இல்லைன்னா ஃபுட்டுக்கோ உள்ள தேவைக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேண்டில் கேரி பண்ணுறது நல்லது. ஸோ உங்களுக்கு அதை விட கூடுதலான அமௌண்ட் தேவைப்பட்டுனா மட்டும் நீங்கள் வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து நீங்கள் ஷாப்பிங் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் விட்ராலுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் ரொம்ப கையான கமிஷன் சார்ஜ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதை வந்து யோசிச்சுருங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து யூஎஸ் டாலர் வந்து இப்போ உங்கள் கேண்டில் வச்சுருது நல்லது. ஸோ எப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து எதுக்கு தேவைன்னா நீங்கள் ஏதாவது டியூட்டி ஃப்ரீ ஷாப்லேருந்து எதாவது வாங்கலாம், இல்லைன்னா வேறு எங்கே இது பேர் என்ன காஃபி எதாவது குடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வேறு எதாவது லேயோ எதாவது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஒரு காம்பினேஷனில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருங்க. ஸோ எப்படின்னா என்னை பொறுத்தவரை சொல்ல போனால் கொஞ்சம் தாய் அமௌண்ட் வச்சுருங்க, அதுபட கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டுலையோ இல்லை டெபிட் கார்டுலையோ இல்லைன்னா ஃபாரெக்ஸ் கார்டு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது இருக்கா, ஃபாரெக்ஸ் கார்டு நிறைய கார்டு இருக்குது. ஸோ இது எது உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்குது, ஸோ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குதோ அதை பார்த்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இல்லை என்ன அது கொஞ்சம் கூட ஒரு யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் வச்சா போதும் யூஎஸ் டாலரில். ஸோ இப்படி தான் ஒரு ட்ராவலுக்கு வந்து நீங்கள் ஒரு பேங்காக் ட்ராவலுக்கு வந்து கரன்சி எடுத்துகிட்டு போகணும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட பார்க்குறேன்.